ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தேர்வாரியம் கலைப்பு டிஎன்பிசியிடம் ஒப்படைப்பு. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருந்த ஒரு செய்தியை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வாரியத்தை எதனால் கலைக்கணும், அதை வந்து டிஎன்பிசியிடம் வந்து எதுக்கு ஒப்படைக்கணும், இதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தேர்வாரியத்தின் மூலமாக வந்து டெட்டு மற்றும் டிஆர்இ போன்ற எக்ஸாம் நடத்தி ஸ்கூலில் டீச்சர்ஸும் கல்லூரிகளில் பேராசிரியர்களும் பணி அமர்த்தினாங்க. ஸோ இதில் வந்து பலவிதமான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி பலவிதமான கேஸ்கள் வந்து கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. இதனால் வந்து பணியானை கூடிய விரைவில் வழங்க முடியல. அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து 10 வருஷத்துக்கு அதிகமாக நடந்துகிட்டனால வந்து அவங்கள வந்து பணி அமர்த்த முடியவில்லை. அதில் வந்து காலதாமதம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற காரணத்தில் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஸோ ஆசிரியர் தேர்வாரியத்தை கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கதான் வந்து அரசாங்க வட்டாரங்களில் அதிகளவில் பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்குது. இது வந்து இன்னும் அஃபீஷியலாக இன்னும் தகவல் வந்து வெளியிடப்படவில்லை. ஸோ எனிவே வந்து இந்த தகவலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கோ இல்லை டெட்டு போன்ற டிஆர்பி போட்டித் தேர்வுகள் படிச்சுட்டு இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை முழுசாக பார்த்தமைக்கு நன்றி. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆடுதல் வியாபாரம் சுபா.